என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான், என்னை கை குலுகிறான் சொல்லுவாரு. அப்பேற்பட்டவர்தான் மேன்மையான, உங்க கருத்தப்படி அவர்தான் மேன்மையான நபி. அப்படி பார்க்கும் பொழுது மெய்யாகவே அவர் வரப்போகிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், கிறிஸ்துவ மதம் தெரியும். அவர்தான் மெய்யான தெய்வம்னு கும்பிடுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா அவரை கும்பிடுறதுனால ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கடவுளை யாரும் டைரக்டா அங்க வரப்போறது இல்லை. ஏன்னா வானத்திலிருந்து அவர் இறங்கி வரணும்னா சாதாரணமா ஒரு நபியாகவோ எந்த மனுஷராலவோ தாயின் தகுந்த பிறக்கப்பட்ட எவர்களும் வர முடியாது. கடவுளால் பிறக்கப்பட்ட மனுஷன் மாத்திரம் தான், மனுஷன் சொல்ல முடியாது, தேவகுமாரன் மாத்திரம் ஒளிய வர எவராலும் வர முடியாது. அப்பேற்பட்டவர் உலகத்தில் என்ன சர்வ லோகத்திலும் ராஜாதி ராஜா அந்த பரலோகத்திலும் கூட முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. எத்தனை நபிகள் இருந்தாலும் அவர்கள்கிட்ட கணக்கு கேட்கப்படும் ஒழிய மெய்யான தேவன் மாத்திரமும் பரலோக ராஜ்யத்தில் முதன்மையான இடத்துல அவருடைய வலது பார்த்து வச்சிருக்கிறார். இதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான குமாரன் சொல்கிறார். குமாரன்னா மனுஷனுக்கு பிறக்கிறதுக்கு இல்ல, அவருக்கு பிரியமானவரை அவர் குமாரன் சொல்கிறார். அதனாலதான் நமக்காகவே அடிக்கப்படுகிறார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறார். மறுபடியும் அவர் வருகிறார். வரும் பொழுது அவர் பரலோக ராஜ்ய பாவத்தில் அத்தனை பாவங்களும் நினைப்பூட்டும். ஏன்னா ஒரு செத்தவன், இப்ப எல்லாரும் செத்தவனை மறுமை கிடையாதுன்னு மத்தவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் மாத்திரமே மறுமை உண்டு. ஆனா கிறிஸ்தவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே. அப்ப அத்தனை நபிகளும் அவர் சிறந்த நபி, அத்தனை மனிதர்களையும் அவர் மனிதர்கள் தெய்வத்திலும் அவர் சிறந்த தெய்வம். அதாவது நிறைய ஒரு விஷயத்த நிறைய சொல்லியிருக்கிறாரு இயேசு வந்து, அதாவது தகப்பன் இல்லாமல் தாய் மட்டும், ஆணுடைய விருந்து இல்லாமல் ஒரு கன்னி தாய்க்கு பிறந்திருக்கிறாரு. அந்த வகையில் அது மாதிரி ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறாரு. இவரே ஒரு தாய்க்காவது பிறந்திருக்கிறாரு. ஆதாம் இருக்கிறார, அவருக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அப்படின்னா ஆதாம் தான் எல்லாத்திலையும் சேர்ந்தவர், அவருக்கு தாயே இல்லையா? டைரக்டா நேரடியா பைபிள் பிரகாரமான சொல்றான். அதுவும் தேவன் தன் சாயலில் படைத்தான்னு வருது பைபிள்ல. கடவுளுடைய சாயலில் யார் படைச்சிருக்காரு? ஆதாமை படைத்தான்னு வருது. அப்ப தாயுடைய வயத்துல தகப்பன் மைனஸ்னால அவர் சிறந்தவர் ஆவார் என்று சொன்னால், தாயும் மைனஸ் தகப்பனும் மைனஸ்னா அது எத்தனை மடங்கு சிறந்தவரா இருக்கணும்? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஆதாமை தேவனுடைய ஒரு குமாரன் சொல்லணுமா இல்லையா? அதான ரொம்ப தகுதியானது. இது ஒருத்தர் கும்பலையாக தேவைப்பட்டிருக்குத. இன்னும் சொல்ல போனா ஸ்திரீயுடைய வயத்தில் பிறந்தவன் எவனும் நல்லவன் இல்லையே அப்படின்னு இயேசு சொன்னார்னு பைபிள் இருக்கிறது. ஸ்திரீட பெண்ணுடைய வயத்துல ஒருத்தர் பிறந்துட்டான்னு சொன்னா அவன் நல்லவன் என்று நீ சொல்றியன்னு கேட்கிறாரு. ஸ்திரீ வயத்துல வந்துட்டாலே அவர் மனுஷன்தான்றாரு, நல்லவனே கிடையாதுங்கிறாரு. அவரு ஸ்திரீ வயத்துல உண்டாயிட்டாரு, ஸ்திரீனா பொம்பளை, கும்பளை வயத்துல உண்டாயிட்டாரு. ஆதமுக்கு என்ன இல்ல? பொம்பளை வயிறும் இல்ல, ஆம்பளை விந்தும் இல்ல. அப்ப ஆம்பளுடைய விந்தும் இல்லாம பொம்பளுடைய கருவறையும் இல்லாம, பொம்பளுடைய கருவறையில சில மென்சஸ் அதெல்லாம் வச்சுதான் வளருது ஒரு குழந்தை. அது கூட இல்லாம அப்படி பியூரா சுத்தமா ஒருத்தர் படைக்கப்பட்டாருன்னு சொன்னா யார சொல்லணும்? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமும் ஆதாமத்தான் சொல்லணும், கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரமும் ஆதாமத்தான் சொல்லணும். அதனால அந்த ஒரு இது அடிபட்டு போயிடுது. அடுத்து என்னன்னு கேட்டா, அல்லது ஒரு அதிசயம் சொல்றாங்க, ஏவாளை கூட சொல்லலாம். ஏன் ஏவாள்? ஆம்புலையிலிருந்து பிறக்கப்பட்ட ஒரு படைப்பு. ஏவாள் எப்படி படைக்கப்படுறாங்க? அவ்வாங்கிறவங்க ஆதாம படைச்சு அவர்ல இருந்து இந்த பொம்பளைய படைச்சதாக என்ன வருது? பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்கிறது. அப்படின்னா அது ஒரு அதிசயமான பிறவி தானே. அதுலயும் ஒரு அவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன செய்யலாம் சொல்றதா இருந்தா சொல்லலாம். ஆனால் அவங்கள சொல்லாம இவங்களை மட்டும் சொல்வதற்கு காரணம், அந்த பவுலடிகள் விதைத்த ஒரு தவறான நம்பிக்கையினால் அது சொல்லப்படுகிறது, புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இயேசு சில அற்புதங்களை செய்ததாக அவங்க சொல்றாங்க. அற்புதங்களை இயேசு மாத்திரங்களை எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு வந்து அற்புதம் செய்த இயேசு, அற்புதம் செய்யாமல் இருந்ததை பத்தி பைபிள் பேசுத. அது ஏன்? எல்லா இறைத்தூதர்களுக்கும் வந்து அற்புதத்தை கடவுள் கொடுப்பாரு. ஆனால் பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு அற்புதமும் செய்ய முடியாமல் அவங்க திக்கி திணறி திகைத்து நான் ஒரு மனுஷன் தான் என்பதை காட்ட வச்சிருவாங்க கடவுள். அது மாதிரி இயேசுடைய வாழ்க்கையில காட்ட வச்சானா இல்லையா? அவரை வந்து கொல்லுவதற்கு திட்டம் போடுறாங்க. இவர் என்ன பண்ணணும்? என்னை நீ கொல்லுவையாட பாப்பன்னு சொல்லி என்ன செய்யணும்? நின்று பார்த்திருக்கேன்னு ஓடி ஒளிஞ்சதுக்கு என்ன காரணம்? ஏன் ஓடணும்? மன்னருக்கு பயந்து எதுக்கு ஓடணும்? ஓடி இருக்கிறார், வரி செலுத்தியிருக்கிறார். வரி செலுத்துவதை பற்றி கேட்கும் பொழுது அவர்கள் அநியாயக்காரன், ராஜாவுக்கு உரியதை ராஜாவுக்கு செலுத்துங்க என்று பயந்து கொண்டு வரி செலுத்துமாறு அவர் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஏன் பயப்படணும்? பயப்பட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, ஒரு திராட்சை மரம், ஒரு மரம் ஒண்ணு இருக்கிறது, மரத்துல ஒரு காயுமே இல்ல, மரத்து மேல கோவப்படுறாரு. இந்த மாதிரி நாசமா போன்னு சொல்லி மரத்தை சபிக்கிறாரு.
அந்த மரத்துல ஒண்ணுமே இருக்கானே முன்னாடி ஒரு தெரியல கடவுள் தானே மரத்துல ஒண்ணுமே இருக்கானே பிசாசு உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே அது மாதிரி எல்லாம் அதை போய் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு மரத்து மேல நினைஞ்சிருக்கிறாரு கோவப்பட்டு இருக்கிறாரு ஒரு ஸ்திரீ வந்து ஒரு அம்மா வந்து என்ன செய்வாங்க என்னோட ரெண்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இந்த பிள்ளைய உங்க வலது பக்கத்துல அங்க பரலோக ராஜ்யத்துல சொர்க்கத்துல இந்த பிள்ளைய உங்க வலது பக்கம் வச்சுக்கிறீங்க இந்த பிள்ளைய உங்க இடது பக்கம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வாரு என் சித்தப்படி அல்ல என் பிதாவின் சித்தப்படி நடப்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா நமக்கு இயலாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு அதை மறுத்துருவாரு எனக்கு ஒண்ணுமே நான் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கறத எல்லா நிலையிலையும் அவர் சொல்லுவாரு அதே மாதிரி வந்து மக்களுக்கு தேவையான போதனைகள் எல்லாம் சொன்னாருங்க ஒரு கண்ணத்தில் அடைச்சா இன்னொரு கண்ணத்தையும் கொடுங்கிறது மக்களுக்கு தேவையானதா இது ஜார்ஜ் புஷ் செய்வாரா போப்பாண்டவர் செய்வாரா இத ஒரு கண்ணத்தில் அடைச்சா திருப்பி தானே கொடுத்தாங்க மனுஷன் செய்யக்கூடிய விஷயம் என்னது உலக நாட்டில் இதை சட்டமாக்கணும் என்ன ஆகும் உலக நாட்டில் ஒரு கண்ணத்தில் அடித்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு நடைமுறைப்படுத்தினான்னு வைங்க அப்ப ஜட்ஜ் என்ன செய்ய ஜட்ஜ் போய் என்ன செய்யலாம் அடிச்சவன் அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாருன்னா அது நாடு உருப்பட மாட்டேன் இது இதுதான் அவர் செஞ்சார்ந்தது தானே சொல்லப்படுது இதுதான் இதான் மக்களுக்கு தேவையான போதனையா திருடுனா புடிச்சு கையை விட்டுன்னு சொல்றது கரெக்டான போதனையா குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடியவனே இந்த கோயம்புத்தூர் மாணவர்கள் கடத்தலுக்கு வந்து என்கவுண்டர் சரிங்கிறான் என்கவுண்டர் போட்டு தள்ளின உடனே என்ன செய்யறான் கட்டியானது அப்ப குற்றவாளிகளை எங்க வைக்கணும் எல்லாரும் குழந்தைதான் இல்லையா இதுதான் மனிதனுடைய உணர்வு பாதிப்புக்கு தக்கவாறு உண்மையை நம்ம கண்டறிந்து கொள்கிறோம் ஒரு கண்ணத்தை அடிச்சு இன்னொரு கண்ணத்தை அடிந்தா மனசு என்ன அப்ப அக்கிரமக்காரன் கை ஓங்காதா ஒரு கண்ணத்தை அடிச்சா கையை முடிக்கணும் அதான் சரியான போதனையா இருக்கு ஒரு கண்ணத்தை அடிச்சு அந்த இன்னொரு கையை 100 ரூபாய் அடிச்சு அந்த 200 ரூபாய் எடுத்துட்டு போ அப்படின்னா என்ன இருக்கும் இது இது உலகத்துல உள்ளதை இது மாதிரி செய்ய முடியுமா ஒரு விபச்சாரம் செஞ்சவன புடிச்சிட்டு வருவாங்க அவர்கிட்ட வந்த உடனே தண்டிக்க சொல்லுவாங்களா அவர் என்ன செய்வாரு உங்களில் நல்லவன் எவன் அவன் தான் முதலில் கல்லறிட்டும் பாரு ஒத்தனை எரிய மாட்டாங்க ஒருத்தர் தவறு செஞ்சானே வெளிப்படையா நிரூபிக்கப்பட்டதை பார்க்கணுமே தவிர உங்களில் எவன் தவறு செய்யவில்லையோ அவன் முதல் கல்ல வீசட்டும் இவர் கூட வீச மாட்டேங்கிறாரு இவராது முதல் வீசி இல்லாமல் தவறு செய்யலன்னா இவர் வீச மாட்டேங்கிறாரு மத்தவங்களை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படிங்க சும்மா பைபிள்ல அப்படி சொல்லவே இல்லை அவர் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அவர் நல்ல மனிதராக தான் இருந்திருக்காரு அன்னை கடவுள்ல அவர் சொல்லவே கிடையாது கடவுள் தன்மைக்கு சொந்தம் கொண்டாடவே கிடையாது இன்னும் சொல்ல போனா உலக மக்களுக்கெல்லாம் இந்த மதத்தை கொண்டு போய் சொல்லுங்கிறாங்களே அதை அவர் சொன்னாரா ஒரு அம்மா வந்து என்ன செய்வாங்க எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க அவர் என்ன செய்வாரு இஸ்ரவேலர்களின் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது அழகல் அப்படின்னு நான் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் இஸ்ரவேலர்களுக்கு தான் சொல்லுவேன் இஸ்ரவேல் அல்லாத உனக்கெல்லாம் அந்த மதத்தை தர முடியாது போ வேலையை பார்த்துட்டு அப்படின்னு விரட்டி விட்டுருவாரு அப்ப ஏன் இஸ்ரவேலுக்கு மட்டும் அவர் சொன்னதை என் உலகத்துல கொண்டு போறீங்க அவர் வேணாம்னு சொன்னாரு இஸ்ரவேலரை தவிர யாருக்கும் இதை சொல்ல மாட்டேன் அது நாய்களுக்கு போட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் பைபிள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் மத்தையிலையும் மார்க்கிலையும் லூக்காவிலையும் யோவானிலையும் உள்ள டெக்ஸ்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆதாரத்தோட உள்ளதான் சொல்றேன் அவர் மறுத்துறாரு அப்ப இயேசுநாதர் என்னவா இருந்திருக்கிறாரு மக்களுக்கு ஒரு போதகராக மனிதராக இருந்திருக்காரு தூங்கி இருக்கிறாரு பசி இருக்கிறாரு அழுது இருக்கிறாரு அவருக்கு விருத்த சேவனை சுண்ணத்து கடவுளுக்கு சுண்ணத்து பண்ணுவாங்களா அவருக்கு சுண்ணத்து வேற பண்ணி இருக்கிறாங்கன்னா வருது அதுல பைபிள் என்ன இருக்குது ஏன் விருத்த சேனை ஏழாம் நாளில் விருத்த சேனை செய்யப்பட்டது பிசாசா சோதிக்கப்பட்டிருக்காரு பிசாசு போய் கடவுளை போய் சோதிக்குமா அவர் கடவுள் மனிதராக போய் தானே சோதிக்கப்பட்டிருக்காரு பிசாசினால் சோதிக்கப்பட்டார் இப்படின்லாம் வர்றதை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் அவர் வந்து தான் மனிதராகத்தான் இயேசுநாதர் இருந்தார் இதுவர் நல்ல மனிதராக இறை தூதராக நல்ல போதனை சொன்னவராக இருந்தாரே தவிர நான் கடவுளு கடவுள் மாதிரி தன்மை உள்ள வேண்டும் ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்யல சொல்லவே கிடையாது அதனால இயேசு இறை மகனா இயேசு இறை மகன் இன்னும் சொல்ல போனால் அவரு வானத்திலிருந்து இறங்குவாரு அது மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அதை பத்தி இறங்குற ஆளுகளை பத்தி நிறைய நினைஞ்சிருக்கு உயிர் இறந்தவர் உயிர்ப்பித்ததை பத்தி சொல்றாங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஏனோக்குண்டு ஒருத்தன் தான் ஏனோக்கு வந்து அவனுக்கு தாய் தன் தந்தை வம்சாவளி எல்லாம் இல்லாதவன் அப்படின்னு ஏனோக்குண்டு ஒரு ஆளை பத்தியும் கூட பைபிள்ல இருக்குது அவர் ஏன் இறைக்குமாரன் ஆவல இவருக்கால அம்மா இருக்கிறாங்க ஏனோக்குங்கிற ஒரு ஆளுக்கு என்ன இல்ல அம்மாவும் இல்ல அத்தாவும் இல்ல வம்ச பரம்பரையே இல்லாதவன் சொல்லி வருது அவரை என்ன செய்யல ஆக்கவில்லை அவனுடைய ஒரு எலும்பத்திக்கிறீங்க மெல்கிதேசக்கு பேர மாற்றி சொல்லிட்டேன் அப்படி ஒருத்தர் இருந்தார் செய்யப்படுறது சொல்லி காட்டுறாங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா இந்த மாதிரியான அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது இவரே குமாரன் சொன்ன மாதிரி நிறைய பேரை குமாரன் கடவுள் சொல்லியிருக்கிறாரு தாவீது என் ஜேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொன்னதாக வருகிறது இன்னும் பல இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எல்லாம் கடவுளுடைய குமாரர்கள் தான் கடவுளின் குமாரர் எனப்படுவீர்கள்
அதனால நம்ம இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா இயேசு இடத்தில் சில அற்புதங்கள் நிகழ்ந்ததை இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறது. அதை அதிகமாக மனிதராக வாழ்ந்திருக்கிறாரு, எல்லா நினைச்சதும் அவரால் செய்ய முடியல, எல்லா நினைச்ச காரியத்தையும் அவரால் சாதிக்க முடியல என்பதையும் நாங்க என்ன செய்யறோம், பதிவு பண்றோம். இயேசு இறை மகனா, இதுல வந்து நீங்க கேட்ட அவ்வளவு பதில் படிச்சுக்கிறேன், பைபிள்ல இருந்தே இது நம்ம நிரூபிச்சிருக்கோம் ஆதாரத்தோட.